துலாம் ராசி நேயர்களே இந்த நவம்பர் மாதம் அதிகப்படியான லாபங்களும் வருமானங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது பொதுவாக பார்த்தோன்னா உங்கள் ராசியில் சூரியன் வந்து இந்த நவம்பர் மாதத்தில் நீச்சமாக இருக்குது அது நீச்சமாக இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல அது நீச்சமாக இருந்தாலும் வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும் நீங்கள் முன்னாடி செஞ்சு வச்ச வேலைக்கு உண்டான பணம் கிடை இவ்வளோ நாளாக தள்ளி போய்ட்டு இருந்தால் கூட அந்த பணம் எல்லாமே வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குது அந்த சூரியன் பார்த்திங்கன்னா பதினோராம் அதிபதி பதினோருன்னு சொல்லக்கூடிய இடம் உங்கள் விருப்பம் நிறைவேறதும் அனைத்து விதமான லாபங்களையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறது நீங்கள் எந்த முயற்சியும் செய்யலைனா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் பணம் பணமும் லாபமும் நீங்கள் முன்னாடி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சு தள்ளி போயிட்டு இருந்த லாபங்கள் கூட இப்போ திடீர்னு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் அதுவும் வந்து கிடைக்கிற பணம் பெரிய பணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து செவ்வாயோடு சேர்ந்துருக்கு செவ்வாய் வந்து ரெண்டாம் அதிபதி இந்த ரெண்டு பதினொன்றுக்கு உண்டான சேர்க்கை வந்து உங்கள் ராசிலேயே இருக்கிறது பொருளாதார உயர்வுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் அதுவும் திடீர்னு வரக்கூடிய பணம் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டுங்கிறது வந்து நீங்கள் செய்கிற வேலையில் கிடைக்கக்கூடிய வருமானம் அந்த வருமானமும் அதிகரிக்கும் அதே டைம் லாபமும் கிடைக்கும் இந்த வருமானமும் லாபமும் சேர்ந்து தானாக தேடி வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குது அதனால் நிச்சயம் ஒரு பொருளாதார வளர்ச்சியும் லாபமும் தனவரமும் கிடைக்கிறதுக்கு உண்டான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவங்க ராசியில் இருக்க செவ்வாய் வந்து ஏழாம் அதிபதி இவ்வளோ நாள் நீங்கள் வரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா வரம் கிடைக்கலன்னா இந்த மாதம் வந்து அவங்களே தேடி வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க உங்கள் பார்ட்னர் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை உங்கள் மகனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்கன்னா பொன் வீட்டுக்காரங்களே தேடி வந்து உங்களை அணுகுவாங்க திருமணத்துக்கு திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் வந்து கூடும் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் தேடி போல அவங்களே உங்களை தேடி வருவாங்க இந்த மாதம் திருமணத்துக்கும் அதிகப்படியான சப்போர்ட் செய்யக்கூடிய மாதமாக நவம்பர் மாதம் இருக்குது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து மூணாம் இடத்துல இருக்குது மூணாம் இடங்கிறது அதிகப்படியான பயணங்கள் சிறு தூர பயணங்களை கொடுக்கக்கூடிய இடம் அதுவும் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய இடம் அது உங்கள் ராசிநாதனாக இருக்கிறது இல்லாமல் அதுவே தான் சுக்கரனே தான் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி மூணில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது எந்த விதத்தில் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயணம் போகிறப்ப எல்லா பிளான்ஸும் பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும் சேஃப்டிக்கு தேவையான அத்தனையும் முக்கியமாக வச்சுருக்கணும் ஒரு வாகனத்தில் போகிறப்ப கூட பொறுமை நிதானம் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படி கடைப்பிடிக்கிறப்போ விபத்து பாதிப்புகளை தவிர்த்துக்க முடியும் பிரச்சனைகள் குறைச்சிக்க முடியும் அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறப்ப வார்த்தைகளில் வேகம் இருக்கக்கூடாது சரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது பிரச்சனைகளை குறைக்கும் நாலாம் இடத்துல பார்த்திங்கன்னா சனியும் குருவும் சேர்ந்துருக்கு சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனி யோகத்தை செய்யக்கூடியவர் இந்த நவம்பர் மாதம் யோகத்தை செய்வார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் சொத்து இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது வந்து பழைய வீடாகவோ இல்லை பழைய வாகனமோ இருக்கிறது ரொம்ப சிறப்பு நீங்கள் புதுசாக வாங்க போனீங்கன்னா அதனால் கடன் அதிகமாகிறது ப்ராப்ளம்ஸ் வர்றது அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பழசா வாங்குறப்ப எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆல்ரெடி கட்டின வீடு இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வாங்குறப்போ பாதிப்பு பிரச்சனை எதுவுமே இருக்காது நாலாம் இடத்துல சனி வந்து குருவோடு சேர்ந்துருக்கு அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறுக்கு அதிபதி நீங்கள் புதுசாக வாங்குறப்போ பார்த்திங்கன்னா கடன் அதிகமாகிறதுக்கோ இல்லை அது வாங்கிறதுனால ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கோ அந்த குரு வந்து வழி செஞ்சிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனி குருவோடு சேர்ந்துருக்கிறப்போ நீங்கள் பழைய வீடு பழைய வாகனம் அது மாதிரி வாங்குறப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதை தவிர்த்துக்க முடியும் அதே சமயம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு டிஸ்டன்ஸ் லிமிட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி நாளில் இருக்கிறது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை தவிர்த்துறோம் பன்னெண்டாம் இடத்துல வந்து புதன் உச்சம் பெற்றிருக்கு அந்த உச்சம் பெற்றிருக்க புதன் வந்து கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த புதனை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவில் படிக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த பன்னெண்டாம் இடம்ங்கிறது தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் பன்னெண்டில் ஒரு கிரகம் இருந்தால் தூக்கம் கெடுறதுக்கு அந்த கிரகம் வழிவகுக்கும் புதன் கல்விக்கு கார கிரகமாக இருக்கிறதுனால நீங்கள் தூக்கத்தை குறைக்கிறது வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எப்படி அப்புடின்னா பகலில் படித்தா உங்களால் மெமரி பண்ண முடில ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது நீங்கள் நைட் டைமில் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புதன் உங்களை தூக்கத்தை குறைச்சி கொடுக்கறதும் உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையிறதுக்கு படி படிக்கிறது மெமரி ஆகிறது உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த புதன் நைட் டைம்ல நீங்க படிக்கிறப்போ கல்வியில் அடையிறதுக்கு அதிகப்படியான சப்போர்ட் பண்ணும் அது பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்த வேலை இல்லை வெளிநாடு சார்ந்த தொழில் செய்கிறவங்க இல்லை வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வெளிநாடு சார்ந்த அனைத்து விஷயங்களும் நீங்க முயற்சி செய்யலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியான சந்திரனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கு இது எதை குறிக்குது அப்படின்னா தொழிலில் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் வேலையை பார்த்துட்டு எங்களுக்கு ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக கிடைக்கலன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது சார்ந்த அனைத்து விஷயங்களும் வெற்றி கிடைக்கும் தொழிலில் நல்ல மேன்மை இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது நன்றி வணக்கம்